வணக்கம் திருக்குருகூர் என்று அழைக்கப்படும் ஆழ்வார் திருநகரி என்னும் ஊரில் வைணவ குடும்பம் ஒன்று இருந்தது அக்குடும்பத்தை சேர்ந்தவர் பொட்காரியார் அவருக்கு காரியார் என்றொரு மகன் இருந்தார் திருவன் பரிசாரம் என்னும் ஊரை சேர்ந்த திருவால் மார்பர் என்பவரின் மகளான உடையநங்கையை காரியாருக்கு மனம் செய்து வைத்தார்கள் இருவரும் திருக்குறுகூரில் சில காலம் வாழ்ந்து பின்பு திருவன் பரிசாரத்தில் சில காலம் வாழ்ந்தனர் மீண்டும் திருகுறுகூறுக்கு திரும்ப முடிவு செய்து அவ்வூருக்கு புறப்பட்டார்கள் வழியில் திருங்குறுகுடியில் இருந்த நம்பி எனும் பெருமாளை இருவரும் வணங்கி குழந்தை செல்வம் வேண்டினர் நம்பியும் தானே குழந்தையாய் வந்து பிறப்பதாய் வாக்குறுதி தந்தார் திருகுறுகூருக்கு திரும்பிய உடே அங்கே உரிய காலத்தில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் குழந்தை பிறந்ததிலிருந்து அளவும் இல்லை பாலை அருந்தவும் இல்லை இதனால் பெற்றோர் கவலை அடைந்தார்கள் பெருமாளின் அருளால் பிறந்த குழந்தை என்பதால் கவலையை ஒழித்து பிறந்த பதினெண்டாம் நாள் தெய்வ குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழா நடத்தினார்கள் மாறன் என்னும் திருநாமமிட்டு அழைத்தார்கள் திருவரங்கன் இவரை அன்பின் மிகுதியால் நம்முடைய ஆழ்வார் என்று அழைத்த காரணத்தினால் இவர் நம்மாழ்வார் என்னும் இத்திருப்பெயரை பெற்றார் நம்மாழ்வார் தமது பதினான்கு வயது வரை தவ வாழ்க்கையை மேற்கொண்டு மௌனம் காத்தார் வெயில் மலை என மாறி மாறி இவரது பூ உடலை தாக்கின இவரது உடலோ அனைத்தையும் தாங்கியது திருக்கோரூர் என்னும் ஊரில் ஓர் வைணவ குடும்பத்தில் பிறந்தவர் மதுரகவி கவி இடத்திலே அளவு கடந்த பக்தி கொண்டவர் மதுரகவி இவர் புண்ணிய யாத்திரையை மேற்கொண்டு மதுரை காஞ்சி அவந்தி துவாரகை காசி மாயை அயோத்தி என்னும் ஏழு புண்ணிய தலங்களுக்கும் சென்றவர் ராமபிரான் அவதரித்த அயோத்தி நகரை அடைந்தார் சரையு நடி நீராடி ராமபிரான் சீதை முதலியோரை வழிபட்டார் பின்னர் சில காலம் அயோத்தியிலேயே தங்கி இருக்க விருப்பப்பட்டு அங்கேயே தங்கி ராமபிரானை வழிபட்ட வண்ணம் இருந்தார் ஒரு நாள் கவிக்கு தன்னுடைய ஊர் பெருமாள் நினைவுக்கு வந்தார் அவரை தரிசிக்க விரும்பி அவர் இருந்த தென் திசையை நோக்கி திரும்பினார் அப்போது அத்திசையில் ஒரு ஒளிப்பிளம்பை கண்டார் அந்த ஒளிப்பிளம்பு சாதாரண ஒளியல்ல என்பதை உணர்ந்த மதுரகவி உடனே தென் திசையை நோக்கி தமது பயணத்தை ஆரம்பித்தார் செல்லும் வழிகளில் எழுந்தருளி இருந்த திருமால் திருத்தலங்களுக்கு சென்று பெருமாளை தரிசித்தபடியே திருக்குறுக்கூரை வந்தடைந்தார் அந்த ஊரில் ஏதேனும் சிறப்பு இருக்கிறதா என்று விசாரித்தார் சிலர் புளிய செல்லுங்கள் என்று சொல்ல மதுரகவி ஆழ்வாரும் அந்த புளிய சென்றார் அங்கே சென்று பார்த்தபோது பதினாறு வயது நிரம்பிய நம்மாழ்வாரை கண்டார் அவரை அருகே நெருங்கி அழைத்தார் அவர் கண்களை திறந்து பார்க்கவில்லை எனவே அவர் முன் ஒரு சிறு கல்லை தூக்கி எறிந்தார் கல் சத்தம் கேட்டதும் கண்விழித்தார் நம்மாழ்வார் சக்தி வாய்ந்த அவருடைய கண்களை நேருக்கு நேராய் பார்த்த மதுரகவி ஆழ்வார்க்கு இவரே நாம் தேடிக் தேடிக்கொண்டிருக்கும் ஞானகுரு என்பதை உணர்ந்து கொண்டார் அக்கணமே மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டார் தத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் இதன் பொருள் என்னவென்றால் உடலை சேர்ந்த உயிரானது எதை அனுபவித்துக் கொண்டு எங்கே இருக்கும் என்பதாகும் பிறந்தது முதல் அந்த நிமிடம் வரை எதுவும் பேசாது இருந்த நம்மாழ்வார் முதல் முதலாய் மதுரகவி ஆழ்வாரின் கேள்விக்கு பதிலளித்து மௌனத்தை கலைத்து அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார் இதன் பொருள் என்னவென்றால் அந்த உடலை சார்ந்த இன்ப துன்பங்களை அனுபவித்து அந்த உடலிலேயே கிடக்கும் என்பதாகும் நம்மாழ்வாரின் பதிலால் ஆனந்தமடைந்த ஆழ்வார் அவர் பாதங்களில் சரணடைந்து அவரது சிஷ்யரானார் நம்மாழ்வாரும் அவரை தம் சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் ஆழ்வார்கள் அனைவருக்கும் நம்மாழ்வார் தலைவராய் போற்றப்படுகிறார் இதன் காரணமாக இவரை உயிராகவும் மற்ற ஆழ்வார்களை உறுப்பாகவும் கருதி மகிழ்வது வைணவ வழக்கம் பூதத்தாழ்வாரை தலையாகவும் பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார்களை கண்களாகவும் பெரியாழ்வாரை முகமாகவும் திருமலிசை ஆழ்வாரை கழுத்தாகவும் குலசேகர ஆழ்வார் மற்றும் திருப்பான் ஆழ்வாரை கைகளாகவும் திருமங்கை ஆழ்வாரை தொப்புளாகவும் மதுரகவி ஆழ்வாரை திருவடிகளாகவும் அமைத்து போற்றுவது வைணவர்களின் மரபு ஒவ்வொரு வாரமும் இதுபோன்ற ஆன்மீக கதைகள் நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்